அதானி நிறுவன முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள செபி தலைவர் மதாபி புட்ச் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்கள் என்ன? காங்கிரசினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைவர்கள், செயலாளர்கள் ஆகியோர் அடங்கிய கூட்டம் வந்து நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்துக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதானி முறைகேடு ஊழல் சிக்கியுள்ள செபி தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், அவருடைய ராஜினாமாவை உடனடியாக ஒன்றிய அரசு பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கே சி வேணுகோபால் மற்றும் ஜெய்ராம் ரமேஷ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார்கள். அப்போது இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக உத்தரவிட வேண்டும், அதே போன்று செபி தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த இரண்டு முக்கிய பிரச்சனைகளை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. மிகப்பெரிய ஊழலான அதானி பங்குச்சந்தை ஊழலில் பிரதமர் மோடிக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தற்போது காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து தற்போது செபி தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. இதனை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி அன்று நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் தற்போது கே சி வேணுகோபால் மற்றும் ஜெய்ராம் ரமேஷ் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை மீண்டும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. இடஒதுக்கீட்டு விவகாரங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த பிரச்சனைகள் குறித்து நாடு முழுவதும் விவாதங்கள் நடத்தப்படும் என்றும் தற்போது காங்கிரஸ் கூறியிருக்கிறது. முக்கியமாக இன்றைய கூட்டத்தில் இந்த அதானி செபி முறைகேடு ஊழல் குறித்து முக்கியமாக விசாரிக்கப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் வரும் 22ஆம் தேதி அன்று இந்த அதானி முறைகேட்டை கண்டிக்கும் வகையிலும் செபியினுடைய முறைகேடான விசாரணையை கண்டிக்கும் வகையிலும் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்துவதற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருக்கிறது. இதர் தொடர்பான அறிவிப்பை தான் தற்போது காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று இந்த அதானி பங்குச்சந்தை முறைகேட்டில் பிரதமர் மோடிக்கும் முக்கிய தொடர்பு இருப்பதாக ஒரு முக்கிய குற்றச்சாட்டை தற்போது காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. உடனடியாகவே தற்போது செபி தலைவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஜேபிசி விசாரணைக்கும் உத்தரவிட வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. அதானி நிறுவன முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள செபி தலைவர் மதாபி புட்ச் ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தி இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.